காலேஜ் முடிச்சுட்டு வேலை வாங்குறதுக்கு வெறும் உங்களோட டிகிரி மட்டும் பத்தாது. அந்த சர்டிஃபிகேட்டுக்காக உங்களுக்கு வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் உயர்த்தி தான் ஆகணும். டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு 3 வருஷம் இருக்கோ 2 வருஷம் இருக்கோ இல்லை 1 வருஷம் தான் இன்னும் காலேஜ் முடிக்க இருக்கோ, தயவு செஞ்சு உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஆர்வத்தை காமிங்க, அதில் எஃபர்ட் போட ஆரம்பிங்க. ஹேஜ் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாவண்யா ஜெயக்குமார், லாவண்யா ஜெயக்குமார் .com ல இருந்து. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ ரொம்ப அதிக அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு இளைஞர்கள் மத்தியில். ஓகே, top 10 இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ்ன்ட்டு நான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்க்க முடியும், இங்கிலீஷ் பேச சொல்கிறாங்க, இங்கிலீஷ் பேச சொல்கிறாங்க, இன்டர்வியூவில் இங்கிலீஷில் தான் என்ன கேள்வி கேட்குறாங்க, இன்டர்வியூவில் என்னை இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப பேனிக் ஆகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அதிக அளவுக்கு க்வெஷ்சன்ஸை நான் பார்த்தேன். இந்த வைரல் வீடியோவில் மட்டும் கிடையாது, மற்ற இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோலையும் இது காமனாக வர க்வெஷ்சன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி இது ரொம்ப ரிலாக்ஸ்டான டைம். நீங்கள் ஒரு டாக்டராக படிக்கிறீங்க, இன்ஜினியராக படிக்கிறீங்கன்னா நான் உங்களை வந்து அந்த அளவுக்கு சொல்லிட மாட்டேன். பட் இன்ஜினியர்ஸ் கூட நிறைய பேர் வந்து ஃபுல்லாக உட்காந்து ஃபுல் ஃபிளெஜ்டாலாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதில்ல, கடைசி எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி தான் நம்ம படித்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறோம். நினச்சி பாருங்க, அதுதானே உண்மை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அவ்வளோ டைம் இருக்குது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன, கேம் ஆடிட்டு இருக்கிறது. கரெக்டாக கேம் ஆடுங்க, வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுங்கள், அரட்டடிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் ஒரு அரை மணி நேரமாவது உங்களோட திறன் முன்னேற்றத்துக்கு கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எஸ்பெஷலி இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. நீங்கள் ஒரு டெக் ஸ்கில் கற்றுக்குறீங்க, இல்லை நீங்கள் வந்து படிப்பு தொடர்பான ஒரு ஸ்கில் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் எப்படியும் வந்து அதுக்கு அடுத்த ஒரு கோர்ஸை நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே கூட ஒரு அப்டேட்டட் வேர்ஷனை கற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நீங்கள் இன்றைக்கே போட வேண்டிய விதை. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து 10th and 12th ரொம்ப ப்ரெஷர் இருக்கும், நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து காலேஜில் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும், நிறைய டைம் இருக்கும். அப்போ தான் நீங்கள் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்க முடியும். நான் வந்து மற்ற கோச்சஸ் மாதிரியோ இல்லை மற்றவங்கள மாதிரியோ எதுவுமே பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, அப்படியே படித்து கரைச்சி குடிங்க, நல்லா மார்க் எடுங்க, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நான் அந்த வார்த்தைகள்லாம் என்னோடய வாயிலிருந்து வரவே இல்லை. நான் கேட்குறது டெய்லி ஒரு 1/2 hour, ஓகே, மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் டைம் கொடுக்கலாமே அப்படின்றது தான். காலம் கடந்த பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கண்ணே போச்சு, அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அது ஏன்னா காலேஜ் முடித்த பிறகு இன்னும் 1 மாதம் 2 மாதம் கூட டைம் இல்லை உனக்கு, நீ ஒரு ஜாபை வாங்கி ஆகணும், நீ ஒரு டெட்லைன் ப்ரெஷரில் இருக்க. அப்போ வந்துட்டு ஐயோ நமக்கு இங்கிலீஷெல்லாம் தேவைப்பட்டிருக்கு பாரு அப்படின்ட்டு அங்கே எண்ணி நீங்கள் வந்து மோசம் போயிடாதீங்க. ஓகே, நான் 1st to 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் பண்ண ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னா, நான் என்னோடய காலேஜ் டைமை அதிக அளவுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு காலேஜ் 1st year கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ஆனால் 2nd year அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷனை பண்ணிட்டேன். ஓகே, இப்படி தான் நம்மளோட காலேஜ் ஒர்க் ஆகுது, இப்படி தான் நம்மளோட டீச்சர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டதுக்கப்புறம் எவ்வளோ நாவல்ஸ், வாரத்துக்கு 1-2 அப்படின்ட்டு நான் நாவல்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ நாவல்ஸ் படித்து முடித்தேன். இந்த ப்ராக்டிஸ் நான் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்னோடய திங்கிங்கில், என்னோடய ஸ்பீக்கிங்கில், என்னோடய ரைட்டிங்கில் எல்லாத்துலேயுமே அதிகபட்ச மாறுதல்களை கொடுத்துருந்தது. இதே என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண கான்ஃபிடென்ஸும் இல்லை, அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல, அவங்களால இன்டர்வியூஸை கிளியர் பண்ண முடியல, ஆனால் என்னால் அதை செய்ய முடிஞ்சது. அதுக்கு நான் ஃபுல் க்ரெடிட் கொடுக்கறதும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். சரி, நம்ம ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்மளோட டெக் ஸ்கில்ஸ்ன்னு நம்ம காமிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. நமக்கு இங்கே அடிப்படையாகவே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தோட தேவை அதிக அளவுக்கு இருக்குது. எந்த ஏஜில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை இப்போ காலேஜ் 1st year செகண்ட் இயரோ 3rd year படிக்கிற ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்காக இது கூட தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம கிராமப்புற மாணவ மாணவர்கள்லாம் எவ்வளோ பேர் காலேஜ் முடித்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான், ஓ இங்கிலீஷில் தான் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற அந்த புரிதலே அவங்களுக்கு அப்போ தான் வந்திருக்கு கூட. நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கரியர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்ஜி அகாடமிக்கு முன்னாடியே நான் ஆரம்பித்த கம்பெனி இது, 2010. இதில் நம்ம 1000-க்கணக்கான பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு இன்டர்வியூ கோச்சிங் கொடுத்துருக்கோம். அதில் நான் பர்சனலாக பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய, வில்லேஜ்லேருந்து வந்த பசங்க அப்படியே நம்மகிட்ட கண் கலங்கி சொல்லுவாங்க, மேம் இது எங்ககிட்ட சொல்கிறது கூட எனக்கு யாருமே இல்லை, மேம் இது சொல்லியிருந்தால் அட்லீஸ்ட் நாங்கள் முன்னாடியே எஃபர்ட் எடுத்திருப்போம் அப்படின்ட்டு அவங்க கண் கலங்கி சொல்லியிருக்காங்க.
என்ன அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு மேம், எனக்கு டெக்னிக்கலா சூப்பர் மேம், நான் என்னோட டெக் ஸ்கில்ஸை பீட் பண்ணவே முடியாது மேம், ஆனா என்னோட இங்கிலீஷ் இல்லாததால என்னை ரொம்ப மட்டுப்படுத்துறாங்க, என்ன மட்டமா பாக்குறாங்க மேம், எனக்கு ஒரு ஜாப் கூட கிடைக்க மாட்டேங்குது, என்னோட ஜாப்ல அடுத்த லெவல் கூட என்ன அந்த இன்டர்வியூவில் கூட நகர்த்த மாட்டுறாங்க அப்படின்ட்டு என்கிட்ட கண்ணீர் வடித்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கணும், இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவுமே கூட. நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் காலேஜு, அந்த டைம் உங்களுக்கு திருப்பி வரப்போகிறது இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகளாக தான் நீங்கள் திரும்பி பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த ஒரு 3 வருஷத்தில் ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா TLSRW அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். அதில் திங்கிங், லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், அதுக்கப்புறம் வொக்காபுலரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது மறக்காமல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம், இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க்கை தான் இங்கிலீஷ் மாஸ்டரி சிஸ்டமாக நான் வடிவமைச்சு ஒரு கோர்ஸாக lavanyajayakumar.com கொடுத்துட்ருக்கேன். இதில் பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உலகம் முழுதுலேருந்தும் இணைஞ்சிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நான் அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுவேன் நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி சக்ஸஸ் ஸ்டோரியில், அதெல்லாம் நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது lavanyajayakumar.com வாங்க, இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள், அதில் கொடுத்துருக்க சிலபஸை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுங்கள். இந்த சிலபஸ் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரியை தேர்ந்தெடுத்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மாஸ்டரி சிஸ்டம் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்க முடியும். மறந்துடாதீங்க, காலேஜ் முடித்து வேலை வாங்க இங்கிலீஷ் அவசியம். உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களோட டைமை அலோகேட் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிங்க. நான் உங்களை lavanyajayakumar.com இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸில் மீட் பண்ணுறேன்.